திருவார்க்கும் சீதர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் இருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் மாணவி மகத்தோனை ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷையர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது பதவி உயர்வு கிடைக்க எம்பெருமானை நம்ம எப்போவுமே வணங்குறது உண்டு. முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன். முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறைகளில் நம்ம வந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கணும், வெற்றி அடையணும்னா அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். எனக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருத்தணி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதே போன்று திருப்பரங்குன்றம் போய் சாமி தரிசனம் பண்ணுறது திருமண வரத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அங்கே போய் மாலை வாங்கி சாத்துறது சிறப்பு. இது போன்ற பல்வேறு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் பதவி உயர்வு கிடைக்க முருகப்பெருமான் வழிபாட்டில் எப்படி அந்த வழிபாடு பண்ணுறது அப்படின்னு. சுவாமிக்கு பரிவற்றம் கட்டுற வழக்கங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பழனியில் பார்த்துட்டுனா சுவாமிக்கு அந்த கிரீடம் வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். நம்ம அதற்கு கட்டளைதாரலாக மாறணும், அந்த பரிவட்ட துண்டு வாங்கி கொடுக்கணும். சுவாமிக்கு வந்து மேலே கட்டக்கூடிய புஷ்பம், அதாவது இந்த தலைமாட்டுக்கு கட்டக்கூடிய பூ, அது கோயிலில் அவங்கக்கிட்ட அளவு கேட்டு அதை செய்து கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சுவாமிக்கு போடக்கூடிய மாலை, ஒரு மாத காலம் நான் வந்து மாலை சாத்துறேன் சுவாமிக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறது. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாத முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வழிபட்டு வந்து ஆறு முறை பிரதட்சிணம் பண்ணி ஆறு தீபம் ஏற்றி வர வேலை வாய்ப்பு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மூன்று நட்சத்திரங்கள் கிருத்தியை, அதே போன்று உத்திரம் உத்திராடம், இந்த மூன்று நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வேண்டி வணங்க விரதம் இருந்து தொழிலுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அந்த தொழில் ரீதியான முன்னேற்றம் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஷடானனம் குங்கும ரக்தவரணம் மகாமதிம் திவ்யமயூர வாகனம் ருத்ரசூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷடாகம். அவர்கிட்ட யார் பிரார்த்தனை பண்ணி அவருடைய பாதத்தில் விழுகிறாளோ அவளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தான். அப்படி முன்னேற்றக்கூடிய சக்தி கொண்டவர் எம்பெருமான். முருகப்பெருமானுக்கு ஆறு ரூபங்கள் இருக்குது. முதல் முகமாக சத்யோஜாத முகம், வாமதேவ முகம், அகோர முகம், தற்புருஷ முகம், ஈசான்ய முகம், அதோ முகம்னு சொல்லுவாள். கடைசி முகம் வரத்தை தரக்கூடிய அற்புதமான முகம். வரத்தை தரக்கூடிய அந்த அற்புதமான முகத்தை எவரொருவர் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருக்கு பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய சக்தியை அவர் கொடுத்து விடுவார். அப்பேற்பட்ட ஒரு வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்குண்டான பதவி உயர்வுக்குண்டான முருகப்பெருமானுடைய கௌமார வழிபாடுகள் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை தருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷியர்.